வெல்கம் டு சுபத்ராஸ் சமையல் இன்றைக்கி கீரை புளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு சின்ன கப்பில் தோரம் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதை நாலு விசிலுக்கு குக்கரில் நல்லா குழைய வேக விட்டுக்கணும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகை போட்டுக்கணும் கடுகு வெடிக்கட்டும் இந்த கீரை பொழிப்புக்கு அரைக்கீரை தான் ரொம்பவுமே சுவையாக இருக்கும் இது ஒரு பாட்டி காலத்து குழம்பு வகைன்னே நம்ம சொல்லலாம் இதில் சில பேர் பருப்பு போட்டும் பண்ணுவாங்க பருப்பு போடாமையும் பண்ணுவாங்க இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கடுகு வெடிக்கும் உடனே இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கணும் வெந்தயம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கொழ இந்த குழம்புல ஆட் பண்ணும்போது இதோட ஒரு ஆறு பச்சை மிளகாயை நல்ல கீறி ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் தான் இந்த குழம்புக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரட்டு புரட்டி விட்டுறணும் இதில் பருப்பு ரெண்டும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இதோட ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ நம்ம சேர்த்துக்கணும் பெருங்காயத்தை சேர்த்துட்டு உடனே ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணினாலும் பரவாயில்லை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை இனிவே நம்ம நல்லா வதக்கிட போகிறோம் கீரை ஈஸியாக மசிஞ்சிடும் கீரை மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இதோட ஒரு ஒன்றரை கிளாஸ் புளித்தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் போதுமானது புளிப்பு சுவை நிறைய பிடிக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பருப்பை இதை இதில் ஆட் பண்ணிடலாம் பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த கீரையில் ஆட் பண்ணிவிடுங்க கீரையும் பருப்பும் நல்லா கலக்கணும் கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடணும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மத்தாலேயோ இல்லை மேஷராலேயோ நல்லா அந்த கீரையும் பருப்பும் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க மேஷ் பண்ணினதுக்கப்புறமா அப்புறமா இது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் மூணு நிமிஷம் கொதிச்சிடுச்சுன்னா குழம்பு ரெடியாகிடும் இந்த குழம்புக்கு ரொம்பவுமே சுவையை கூட்டுற ஒரு பொருள் என்னதுன்னா பூசணிக்காய் வத்தல் ஜென்ரலாகவே இந்த அரைக்கீரை புளிப்பு பண்ணும்போது அதில் பூசணிக்காய் வத்தலை எண்ணெயில் கொஞ்சமான எண்ணெயில் பொரிச்சு அதில் நம்ம சேர்க்கணும் பூஷணிக்காய் வத்தல் நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடையிலேயே நீங்கள் வாங்கினது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்போட சுவையை கூட்டுறதே இந்த பூஷணிக்காய் வத்தல் தான் அதை நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் இந்த குழம்புல சேர்த்துடணும் இப்போ சுவையான அரைக்கீரை புளிப்பு ரெடி இந்த அரைக்கீரை புளிப்பு சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த கீரை புளிப்பை தயார் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சுபத்ரா சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்